வணக்கம் 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 வினவின் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியான வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிஜே தமிழே தான். இந்த வீடியோல நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அவர் நடிச்சிருக்க படத்தை பத்தியும் அவரை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அவர் நடிச்சிருக்க கூடிய டான் படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 கோடி. சொல்ல போனா நம்ம வீட்டு பிள்ளை அண்ட் மிஸ்டர் லோக்கல் எந்த அளவுக்கு எடுத்தாங்களோ அதே பட்ஜெட் தான். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2018 சொல்லப்பட்டிருக்கு, செகண்ட் பார்ட் 2019 சொல்லியிருக்காங்க. ஒரு வழியா எல்லாமே ஓகேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சிவகார்த்திகேயன் அவரு முழு ஸ்கிரிப்ட் கேட்டு ஓகே பண்ணது 2020 தாங்க. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா 4th week வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா சிவகார்த்திகேயன் அவரை பத்தின சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் அவரும் சூரிய அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் மக்கள் மத்தியில, அதுவும் குறிப்பா அவங்களோட காமெடி காட்சிகள் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயுமே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் தான், அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுவாரா, சூரிய அவர்களுக்கே தெரியாம சூரிய அவர்களோட அம்மாவை போய் மீட் பண்ணி நலம்லாம் விசாரிப்பாரா. அதுக்கேத்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஒரு தடவை என்ன ஆயிருக்கு, சூரிய அவரோட அம்மாவுக்கு வந்து ஹார்ட்ல சில பிரச்சனை காரணமா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு யார்கிட்டயும் சொல்லாம எந்தவித அறிவிப்பும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் வந்து போய் பார்த்திருக்காரு. இது அதுக்கப்புறமா தெரிஞ்சு சூரிய என்ன கேட்டிருக்காரு, என்ன தம்பி திடீர்னு வந்திருக்கீங்க, எதுவுமே சொல்லலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம அம்மாவை பாக்குறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும், எதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா பேசியிருக்காரு. இந்த மாதிரி இயல்பா இருக்கிறதுனாலயே யதார்த்தமா இருக்கிறதாலேயே அவர் இந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காருன்னு சொல்லி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சூரிய அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பல சினிமா நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருந்த இடத்துல இருந்து உங்களை வீடு தேடி வரதுக்காக நீங்க என்ன பண்ணணும், மறக்காம நம்மளோட வினவின் வீடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ மூலமா வந்து மீட் பண்ற வரைக்கும் சடவ பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க ஆர்ஜே விஜே தமிழ் டடா.